முகநூல்ல பார்த்ததுமே அந்த பெண்ண பிடிச்சு போயிருக்கு. அந்த பெண்ணிடம் அப்போது விழுந்தவர் தான் முத்துராம். அதோடு சரி, இன்னும் எழவே இல்லை. தொழில்நுட்பம் பெருக பெருக மோசடி வித்தைகளும் அரங்கேற்றவாறே பெருகி வருது. இது போன்ற கும்பல்கள் சமீப காலமாகவே அதிகம் பெருகிட்டு அவர்கள் கைதாகியும் வராங்க. ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை வனசரக அலுவலகத்துல முத்துராம் அப்படின்றவர் வனசரகராக வேலை பார்த்துட்டு வராரு. இவருக்கு நஜீனா ஷிபா பிரவீன் அப்படின்ற பெண் பேஸ்புக்ல அறிமுகமாகி இருக்காங்க. சேலம் சின்ன திருப்பதியை சேர்ந்தவர் இந்த பர்வீன். பேஸ்புக்லயே பழகி வந்த நிலையில ஒரு நாள் நேர்ல பார்க்க முடிவு செஞ்சிருக்காங்க. கடந்த 2020 நவம்பர் 7 பர்வீன் வீட்டுக்கு போயிருக்காரு முத்துராம். பர்வீனை நேர்ல பார்த்ததுமே இன்னும் அதிகமாக பிடிச்சு போயிருக்கு முத்துராமுக்கு. கல்யாணம் கட்டினா பர்வீனை தான் கட்டுவதாக முடிவும் செஞ்சிருக்காரு. தன்னுடைய விருப்பத்தை பர்வீனிடம் சொல்லவும் அவங்களும் ஓகே சொல்லிருக்காங்க. நேர்ல பார்த்த ஒரே நாள்ல இதெல்லாம் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அன்றைய தினமே பர்வீன் பெயர்ல புதியதாக காரை முத்துராம் புக் செஞ்சிருக்காரு. பிறகு சேலம் கோட்டை பள்ளிவாசல்ல 2,45,000 செலவுல செய்து நஜீனா ஷிபா பர்வீனை முத்துராம் கல்யாணம் செய்து கொண்டாரு. மகிழ்ச்சியுடன் வாழ்க்கை ஆரம்பமானது. வீட்டுல பொழுது போகவே இல்லை அப்படின்றதுனால ஏதாவது ஒரு பிசினஸ் செய்ய ஆசைப்படுவதாக முத்துராமிடம் சொல்லியிருக்காங்க பர்வீன். இதற்கு சம்மதித்த முத்துராம் தொழில் தொடங்க கீழக்கரை ஸ்டேட் வங்கி மூலமா 500,000 தந்திருக்காரு. இது தன்னுடைய புது மனைவிக்கு தரும் திருமண பரிசாம். இது தவிர 30 பவுன் நகையும் பர்வீனுக்கு தந்திருக்காரு முத்துராம். கல்யாணம் நடந்து 3 ஆகிவிட்ட நிலையில 2021 பிப்ரவரி 15 மாமியார் வீட்டிற்கு முத்துராம் போயிருக்காரு. அங்க அவருடைய செல்போன் திடீரென ரிப்பேர் ஆகியிருக்கு. அதனால தற்சமயம் பர்வீனோட செல்போனை வாங்கி உபயோகப்படுத்திருக்காரு. மொபைல் வாங்கின அடுத்த சில நிமிஷங்களிலேயே ஏகப்பட்ட மெசேஜ்கள் வந்து குவிஞ்சிருக்கு. எல்லோருமே ஆண்கள், வேறு வேறு ஆண்கள். அவங்க எல்லாருமே பர்வீனோட நெருங்கிய நண்பர்கள் தான். இதை பார்த்ததுமே பதறி போன முத்துராம் அந்த போன் நம்பர்களின் அழைப்புகளை சோதனை செய்து பார்த்திருக்காரு. அப்போதுதான் இவர்கள் அனைவரிடமும் பர்வீன் தொடர்பில் இருப்பது தெரிய வந்திருக்கு. உடனே இதை பற்றி முத்துராம் பர்வீனிடம் கேட்டாரு. அதற்கு பர்வீன், அதையெல்லாம் என்னுடைய பர்சனல், வேற யாரும் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுவே வாக்குவாதமாகவும் தகராறாகவும் விடுச்சிருக்கு. அந்த சண்டையிலும் ஒரு உண்மை வெளிப்பட்டது. அத்தனை நாட்களும் தனக்கு 28 அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க பர்வீன். ஆனா நிஜமா அவங்களுடைய வயசு 33 ஆகுதாம். இதை கேள்விப்பட்டு அதுக்கு மேல முத்துராம் டென்ஷன் ஆகியிருக்காரு. அது மட்டும் இல்லாம பணத்திற்கு ஆசைப்பட்டு தன்னை போல பல ஆண்களை ஏமாற்றி திருமணம் செய்து 10,00,000 மோசடி செய்தவங்களாம் பர்வீன். கடைசியாக வாக்கப்பட்ட மாப்பிள்ளை தான் முத்துராம். என்ன செய்வதென்றே புரியாம ராமநாதபுரம் கோர்ட்டுக்கு ஓடியிருக்காரு. 20,37,000 மோசடி செய்ததாக பர்வீன் மீது வழக்கு தொடர்ந்திருக்காரு. இந்த வழக்கை விசாரிக்கும்படி கேணிக்கரை போலீசாருக்கு கோர்ட் உத்தரவிடப்பட்டிருக்கு. பர்வீனோட சுயரூபம் இதுக்கு மேலதான் தெரியும். இந்த செய்தி பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.